ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சேரன் பாண்டியன். நான் 1310 திருக்குறளை ஓவிய வடிவிலும் கவிதை நடையில் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, நோயும் நோயாளியும் மருந்தும் மருத்துவமும் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். மனிதனே, நீ நோய் தீர்க்கும் மருத்துவனாக இருக்கின்றாயா? சற்று சிந்தித்து பார். நீயே அந்த நோயாளியாக இருக்கின்றாய், அந்த நோய்க்கு காரணமாகவும் இருக்கின்றான். அந்த நோயாளியை கொண்டு தன் வாழ்நாளை நடத்துபவனாக இருக்கின்றான். நோயாளிகளும் நோய்களும் உலகத்தில் இல்லை என்றால் மருத்துவருக்கு ஏது பிழைப்பு? எல்லா மருத்துவரும் நோயில்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து மருத்துவமனைகளை கட்டுகின்றார்களா? அல்லது மருத்துவமனையை கட்டிவிட்டோம், இனி நோயாளிகள் அதிகம் வராமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களா? சற்று மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள். மருத்துவமனைகள் அதிகரித்ததால் நோயாளிகளும் நோய்களும் அதிகரித்திருக்கின்றதா? அல்லது நோயாளிகளும் நோய்களும் அதிகரித்ததால் மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் அதிகரித்துள்ளதா? உண்மையை உணர்ந்து பாருங்கள். புற்கள் அதிகம் முளைத்தால் அதை தின்றிட புழுக்களும் அதிகம் இருக்கும். புழுக்கள் அதிகம் பிறந்தால் அதை தின்ன பூச்சிகளுக்கு பற்களும் இறக்கையும் முளைக்கும். இதைப்போலத்தான் உலகில் நோயாளிகளும் அதிகரித்திருக்கின்றார்கள். அந்த நோயாளிகளை கொண்டு பிழைப்பை நடத்த மருத்துவர்களும் மருந்துகளும் மருத்துவமனைகளும் அதிகரித்துள்ளதாகவே தோன்றுகின்றது. இதில் வேடிக்கை என்னவென்றால், மருத்துவம் பயிலும் மாணவர்கள் கூட மருத்துவம் படித்தால் உலகில் உடல் கொண்ட உயிர்கள் இருக்கும் வரை நோய்களும் இருக்கும், அதனால் மருத்துவராகி பிழைத்து கொள்ளலாம் என்று எண்ணியே படிக்கின்றார். எப்போது மருந்தும் மருத்துவமும் வியாபாரமானதோ அப்போதே உலகில் புதிது புதிதாய் நோய்களும் நோய் கிருமிகளும் அதிகரித்துவிட்டது. இதை யாராவது மறுக்க முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். மருத்துவம் என்பது சேவையாக்கப்பட வேண்டும், வியாபாரமாக்கப்படக்கூடாது. மருத்துவம் என்பது கைமாறு கருதாமல் வழங்கப்பட வேண்டும். கையில் காசு பணத்தை வாங்கி கொண்டு மருத்துவம் பார்க்கக்கூடாது. ஒருவரின் வலியையும் வேதனையையும் மற்றொருவன் தனக்கு சாதகமாக்கி பிழைப்பை நடத்தக்கூடாது. மருந்தும் மருத்துவமும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். பசிப்பிணிக்கு சோறிடுவதும் உடல் நோய்க்கு மருந்திடுவதும் தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுப்பதை போன்றது. காரணம், எந்த தாயும் தன் பிள்ளையிடம் காசு பணத்தை வாங்கி கொண்டு குழந்தைக்கு பால் கொடுப்பதில்லை. அத்தகைய தாயை போன்றவர்கள் தான் மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும். தாயானவள் தன் பிள்ளையின் உயிருக்கு தன் ஊன் உதிரத்தால் உடலை கொடுக்கின்றான். அந்த ஊன் உடலை மருத்துவரை காப்பாற்றி கொடுக்கின்றான். எனவே அத்தகைய தாயையும் மருத்துவரையும் இந்த உலகத்தார் சமமாக நடத்த வேண்டும். தாயிடமே அன்பும் கருணையும் அரவணைப்பும் கிடைக்கின்றது. இம்மூன்றும் ஒரு நோயாளிக்கு நல்ல மருத்துவரிடமே கிடைக்கப் பெறுகின்றது. எனவே தாய்க்கும் தாய் பாலுக்கும் எப்படி விலை நிர்ணயிக்க முடியாதோ, அதே போலவே உலகில் மருத்துவத்தையும் மருந்துகளையும் விலைக்கு விற்கக்கூடாது. அது ஆட்சி புரியும் ஒரு அரசனால் நல்ல குடிமக்களுக்கு கருணையும் அக்கறையும் கொண்டு இலவசமாக வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லாது, மருந்தை தயாரிப்பவருக்கும் மருந்தை கொடுக்கும் மருத்துவருக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் அரசும் அந்த அரசாக இருக்கும் மக்களே நல்க வேண்டும். ஆனால் உலகில் அப்படித்தான் நடக்கின்றதா என்று எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நோயாளிகளும் மருத்துவர்களும் எப்படி நடந்து கொள்கின்றார்கள்? பணம் கொடுத்து சிகிச்சை பார்க்கும் நோயாளிக்கு காட்டப்படும் அக்கறை பணமில்லாத நோயாளிக்கு காட்டப்படுவதில்லை, சிலருடைய ஆணவத்தினால். அதே போல நோயை தீர்க்கும் மருத்துவருக்கும் நோயாளிகளிலும் நல்ல மரியாதையும் கிடைப்பதில்லை. அதிலும் சில நோயாளிகளை மனிதர்களாகவே சில மருத்துவர்களும் நடத்துவதில்லை. இப்படித்தான் இப்போது உலகில் மனிதனும் மருத்துவமும் இருக்கின்றது. எனவே தன்னை காப்பவரை தான் காக்க வேண்டும் என்று நோயாளி உணர வேண்டும். அந்த நோயாளியை நோயிலிருந்து காப்பதே தனது கடமை என்று மருத்துவரும் வாழ்ந்திட வேண்டும். அதனால் தான் திருவள்ளுவரை நோயாளியையும் நோய் தீர்க்கும் மருத்துவரையும் எப்படி இணைக்கின்றார் என்று எண்ணி பாருங்கள். நோயிட்ட நோயாளி ஒரு மனிதன், நோய்க்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரும் ஒரு மனிதன், நோயாளிக்கு உடனிருந்து மருந்தை கொடுப்பவரும் ஒரு மனிதன், அந்த நோயை தீர்க்கும் மருந்தை தயாரிப்பவரும் ஒரு மனிதன். இப்படி மனிதன் மனிதனை காப்பாற்றிட, மனிதனை சார்ந்திருக்கும் பிற உயிர்களை காத்திட நான்கு வகையாக பிரிந்திருப்பதே மருத்துவ முறை என்று உரைத்து சொல்லுகின்றான். அதாவது, உற்றவன் தீர்ப்பான் மருந்துடை செல்வான் என்று அப்பால் நார் கூற்றே மருந்து என்று சொல்லுகின்றான். மருத்துவ முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன திருவள்ளுவர், மருத்துவர் எப்படி இருக்க வேண்டும், அவர் கொடுக்கும் மருந்து எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார். அதாவது, ஒரு மருத்துவர் முதலில் நோயாளியிடம் பணத்தை ஆராயக்கூடாது. அந்த நோயாளியின் நோயையும் நோய்க்கு காரணத்தையும் ஆராய வேண்டும். அந்த நோய் காரணியை கண்டு அழிக்க மருந்தை கொடுக்க வேண்டும். நோய் காரணியை கண்டுபிடிக்காது மருத்துவம் படித்து கண்ணில் கண்ட மருந்தை கொடுப்பவரெல்லாம் நல்ல மருத்துவராக இருக்க முடியாது.
நோயுற்றவனின் வயதை கருத்தில் கொண்டு, நோயின் அளவை கவனத்தில் கொண்டு, அந்த நோயாளிக்கு நோய் எவ்வளவு நாள் உள்ளது என்று அறிந்து கொண்டு, தகுந்த முறையில் மருத்துவம் செய்பவரே நல்ல மருத்துவராக இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் திருவள்ளுவர், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்றும், ஒற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கட்டான் கருதி செயல் என்று சொல்லுகின்றார். எனவே அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றத்தின் பலனாய் நோய்பெற்ற நோயாளிக்கு மருத்துவம் என்பது மன்னிப்பை கொடுப்பதாக இருக்க வேண்டும், மறுவாழ்வை அளிப்பதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாது ஏற்கனவே நோயால் தண்டிக்கப்பட்டவரை மருத்துவ முறை என்பது மேலும் தண்டிப்பதாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த உலகத்தில் மருத்துவமனை சென்று உயிர் பிழைத்தவர்கள் ஒருபுறம் இருந்தாலும், மருத்துவமனைக்கு சென்று மனதாலும் உடலாலும் வலியும் வேதனையும் அடைந்தவர்களே அதிகமாக இருக்கின்றார்கள். எனவே மருந்தை தயாரிப்பவர்கள் கவனிக்க வேண்டியது, மருந்து என்பது முற்றிலும் நோயை தீர்ப்பதாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர மற்றொரு நோயை கொடுப்பதாக அந்த மருந்து இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நோயை தீர்த்து அந்த மருந்தே மற்றொரு நோயை தருவதாக இருந்தால் அந்த மருந்து நல்ல மருத்துவத்திற்கு உதவாது என்பதை உணர்ந்திட வேண்டும். ஏனென்றால் நல்ல மருந்தை கொண்டே நல்ல மருத்துவருக்கு சிறப்பு கிடைக்கும். மருந்து தவறாக தரமற்றதாக இருந்துவிட்டால் அந்த மருந்தை கொடுத்த மருத்துவர் நல்லவராகவே இருந்தாலும் பயனில்லை, உலகம் அந்த மருத்துவரையே பழிக்கும். எனவே மனிதர்களே, உங்கள் வீடுகளில் மருந்துகள் அதிகரிக்க வேண்டும் என்றும், வீட்டுக்கு அருகிலேயே மருத்துவமனைகள் வர வேண்டும் என்றும் எண்ணாதீர்கள். ஏனென்றால் மருந்தும் மருத்துவரும் நோயாளிக்குத்தான் தேவைப்படும். நீங்கள் நோயாளிகளாகவே வாழ வேண்டும் என்று எண்ணினால், நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், நோய் செய்யா நோயின்மை வேண்டுபவர் என்ற திருக்குறளை மறந்து வாழ்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம். ஆகவே நோய்க்கு நோய்தான் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர மருந்தும் மருத்துவரும் காரணமாக இருக்கக்கூடாது. அந்த மருந்தை தயாரித்து மருத்துவராக இருக்கும் மனிதரும் நோயாளியாக இருக்கக்கூடாது. இதை மனிதர்கள் மனதில் பதித்து வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நோயை தடுக்கும் மருத்துவராகவே வாழ வேண்டும். ஏனென்றால் நோய்க்கு எது காரணம் என்று அறிந்துதான் ஒரு மருத்துவர் மருந்து கொடுக்கின்றார் என்றால், அந்த நோய்காரணியை ஒவ்வொரு தனி மனிதனும் அறிந்து அதை அடித்து நோய் காரணியை தடுத்து தவிர்த்து வாழ்ந்தால் அந்த மனிதனுக்கு மருந்து எதற்கு, மருத்துவர் எதற்கு? இதை புரிந்து வாழ்ந்தாலே எல்லோரும் மருத்துவர்கள்தான். அதை உணராது கண்ட உணவை உண்டுவிட்டு, கண்ணில் கண்டவரோடு உடல் உறவு கொண்டு விட்டு, உடல் உழைக்காது காசு பணத்தை சேர்த்து கொண்டு, சுத்தத்தை மறந்து சுகாதாரத்தை துறந்து, மன நிம்மதியை இழந்து நோயாளியாக வாழ்வது எதற்கு? சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.